வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, பலரும் பிரம்மச்சரிய பயணத்தில் மிக மிக வலிமையாக மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நான் நன்றி சொல்கிறது, நீங்கள் எல்லாம் உள்ள இறைவனை உங்களுக்குள்ளாக காப்பாற்றிட்டு இருக்கீங்க ஆச்சுங்களா. இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் மயங்க இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, சினிமா இருக்குது, அரசியல் இருக்குது, அப்புறம் பொழுதுபோக்குகள் எத்தனையோ இருக்குது, கேம்ஸ் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள், வெளி உலக விஷயங்கள் நம்மை ஆற்றலை பலவீனம் செய்கிறதுக்கு எத்தனையோ இருந்தாலுமே அனைத்தையும் மீறி ஒழுக்கத்தில் நிலைக்கணும், நம்மளும் கட்போடு இருக்கணும், பிரம்மச்சரியத்தில் வலிமையோடு இருக்கணும், எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி சென்றுட்டுருக்கிற ஒரு முழுமையான உறுதியான மக்களாக நம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சகோதரர்கள் இருக்கீங்க. அனைவருக்கும் நான் நன்றி தான் சொல்லணும், வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. ஏன்னா இறைவனை உணர்வதற்கான பாதையில் உண்மையிலேயே இறைவனை உணர்வது நீங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மன உறுதியோடு பயணிப்போம். நிறைய கேள்வி பதில்கள் இருக்கிறதுனாலங்க நான் இன்றைய வீடியோ கொஞ்சம் வேகமாக கேள்வி பதில்குள்ளேயே கொண்டுட்டு போயிடுறேங்க. ஏன்னா பல சகோதரர்கள், ஆனால் வீடியோ லேட்டாக போடுறீங்க, கேள்வி பதில்கள் என்னோடது வரல வரலன்னு மெயில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வேகமாக கேள்வி பதில்குள்ளே போயிடலாம். My uncle is 75 years old. When talk about celibacy and your kundalini practice, he told opening chakras using kundalini creates problem like it brings trauma and experiencing the bad karmas which was done in our previous birth to cleansing our bad karmas. Doing kundalini meditation is for cleaning our soul like that. My doubt is, we can experience bad karmas in kundalini meditation, then when can we experiencing the good karma, bro? வாழ்க வளமுடன். அதாவது சகோதரர் சொன்னதை நான் கொஞ்சம் தமிழ் படிச்சு சொல்லிடுறேங்க. 75 வயதான அவருடைய உறவினர் வந்து சொல்லியிருக்கிறாரு, பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுறதும் குண்டலினியை ஃபாலோ பண்ணுறதும் கர்மாசை தீய கர்மங்களை வந்து அழிக்கிறதுக்கு அழிச்சிட்ருக்கும், அதனால் நம்ம நிறைய வாழ்க்கையில் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டே வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் எப்போ தான் நல்ல கர்மாசை நம்ம அடையிறது அப்படிங்கிறாரு. உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, நன்மை தீமை எல்லாவற்றையும் கடந்தவன் தான் அந்த இறைவன் ஆச்சுங்களா. நம்ம என்ன சொல்கிறோம், நல்ல கர்மாஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அது எப்போ நல்ல கர்மாஸாக இருக்கும் தெரியுங்களா. உண்மையிலேயே நாம் வந்து சமநிலை, இறைநிலைங்கிறது ஒரு நார்மல் நிலை, அதில் அது வந்து எக்ஸஸ் ஆகும்போது ஆச்சுங்களா, இறைத்தன்மையின் ஒரு உணர்வு அதிகரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்பமாக இருக்கும். இறைத்தன்மையிலிருந்து விலகி ஆற்றலை இழந்துகிட்டே போகும்போது துன்பமாக தெரியும். இதுக்கு பல உதாரணங்கள் சொல்லாங்க. எப்படி சொல்லான்னா, இன்பம் ஆச்சுங்களா, இன்பம் வந்து அதிகரிக்கும் போது இன்பமாகவும் இன்பம் குறையும் போது துன்பமாகவும் வாழ்ந்துட்டு இருந்த தலைமுறை சென்ற தலைமுறை, புரிஞ்சுதுங்களா. இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இல்லைங்களா, சென்ற தலைமுறைனா ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக அல்லது ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்துலேயும் வைங்களேன், இன்பமே தான். இன்பம் குறையும் போது துன்பமாக தெரியும், இன்பம் அதிகரிக்கும் போது ஆனந்தமாக இருக்கும், அது ஒரு வாழ்க்கை நிலை. இப்போ நம்ம எப்படி இருக்கும் தெரியுங்களா, துன்பம், துன்பம் இல்லாமல் இருப்பதே இன்பம் ஆச்சுங்களா. அதே சமயத்தில் அந்த துன்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த துன்பம் வந்து குறைந்து மேலும் நம் பலவீனப்படையும் போது அது துன்பமாக தெரியுது. வாழ்கிறதே துன்பத்தில் தான், அந்த துன்பத்துக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும்போது இன்பமாக தெரியுது, இல்லைன்னா துன்பத்திலேயே வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மை நம்ம பலவீனப்படுத்தி வச்சுருக்கோம். எப்படின்னா, தொட்டா தொட்டா உடம்பு சரியில்லாமல் போயிடுது, சும்மா சும்மா உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது, அந்தளவுக்கு அதாவது வாழ்கிறதே ஒரு துன்ப நிலையில், துன்ப நிலையில் நிவாரணத்தோடு வாழ்ந்தோம்னாலே நல்லா இருக்குது, இன்பமாக இருக்கிறோம், இல்லை அப்படின்னா துன்பமாக இருக்கிறோங்கிற மாதிரி மாறிடுச்சு. கர்மாஸ் அப்படின்னு நம்ம போகும்போதுங்க, நம் பாவங்கள் எப்போ கழியும் தெரியுங்களா, மயக்கத்திலிருந்து விடுபடும் போது கழியும் சரிங்களா. இன்னொன்று சொல்கிறேன், நம்ம சிவவாக்கியர் பாடலில் தான் வரும், உயிர் சிவத்தின் மாயையாகி ஒன்றை ஒன்று கொன்றிடும் ஆச்சுங்களா, உடல் சக்தியின் மாயையாகி ஒன்றை ஒன்று தின்றிடும், புரிஞ்சுதுங்களா. அதாவது சிவம் எல்லாம் உள்ள நம்முடைய பாரத நம்முடைய கலாச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகத்திலேயே ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் அப்படின்ட்டு
எல்லாம் உள்ள இறைவன் ஒன்றுதான், அந்த இறைநிலை வெளிப்பாடு அடைந்து வருவதை சக்தியை மாற்றிடுறாங்க, சக்தியை வந்துடுது. அப்போது அதில் சிவநிலை அப்படின்ட்டு இருக்கிறதுல மாயை அதிகரிச்சுட்டே வரும்போது, உச்சகட்ட மாயை அதிகரிச்சுட்டே வரும்போது, உயிர் தான் சிவமாக இருக்கிறதுனால உயிர் சிவத்தில் மாயை அடைஞ்சிடறதுனால ஒன்றை ஒன்று கொன்றுறது கூட கவலைப்படாமல் போகுது. அது அசைவம் அசை பிற உயிர்கள் மீது அன்பு இல்லாமல் இருக்கிறது, வெட்டுறது, சாப்பிட்றதுக்கு போகிறாங்களே சாப்பிட்றது வந்து சக்தியின் மாயை, உடல் சக்தியின் மாயையாகி ஒன்றை ஒன்று தின்றிடும் ஆச்சுங்களா, சிவத்தின் மாயையாகும் போது கொன்றிடும். இப்போ என்ன காரணம், நம்ம வந்து அன்பே சிவம்னு சொல்கிறோம், அந்த அன்பே சிவம் எப்போ கிடைக்கும்னா அந்த மாயையிலிருந்து விடுபடும் போது தான். மாயை அதிகரிக்கும் போது பிற உயிர்களை கொல்வது கூட அப்படியே உயிரே சிவத்தின் மாயையாகி ஒன்றை ஒன்று கொன்றுட்டே போகும். முட்டாள்கள் முட்டாள்தனம் பெருகிட்டே போகும், அன்புங்கிறது குறைஞ்சிட்டே ஒரு சமுதாயத்தில். இப்போ அதுதான் நடந்துகிட்ருக்கு, பிற உயிர்கள் மீது அன்பு அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா அது மாயையில் உழன்றிருக்கு, மாயையின் உச்சத்தில் போயிட்டுருக்கோம் ஆச்சுங்களா. இப்போது நம்ம வந்து சரியான முறையில் ஒழுக்கத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகுங்க, நம்ம உயிர் சிவத்தின் மாயையாகி ஒன்றை ஒன்று கொல்லாமல் நமக்குள்ளாகவே நம்ம கொண்டுட்டு இருக்கிறோம். எப்படி, சுய இன்பங்கிறதுனால, ஐம்புலன்கள் வெளியில் ஆற்றல் விரயம் செய்கிறதுனால இந்த உயிரானது சிவத்தின் மாயைக்குள்ளே ஆட்பட்டு நம்ம வந்து ஐம்புலன்கள் வெளி உலக விஷயங்களில், அப்புறம் நம்ம உடலில் இருக்கும் உயிரணுக்கள் விரயம் செய்கிறதில்ல அப்படின்ட்டு நம்மை நாமே அழிச்சிட்ருக்கோம் ஆச்சுங்களா. அதே மாதிரி தான் சக்தி, உடல் சக்தியின் மாயையாகும்போது ஒன்றை ஒன்று தின்றுட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம உணவின் பின்னால் ஓடிட்டே இருக்கிறோம். உடலில் உலகின் வெளிப்பாடுகள் எல்லாமே சக்தியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி. இப்போது இந்த மாயைகளிலிருந்தெல்லாம் விடுபடுவோம் எப்போது, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போது. ஏன்னா உயிர் சிவத்தின் மாயையாகி நம் உயிராற்றலை விரயம் செய்யாமல் ஆச்சுங்களா, உயிராற்றலை விரயம் செய்யாது நமக்குள்ளாக நம்ம வச்சிருக்கிறதுனால நம் மாயையிலிருந்து விடுபட்டு அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கிறோம் ஆச்சுங்களா. அதே மாதிரியே உடலானது சக்தியின் மாயையாகி ஒன்றை ஒன்று தின்றிடும்னு சொல்கிற மாதிரி, இந்த உடல் சாப்பிட்றதுன்னு ஆசை வச்சு அது பிற உயிர்களை வதச்சி சாப்பிட்ற அல்லது வந்து உணவின் மீதான பற்றே, சைவ உணவாகவே இருந்தாலும் அந்த உணவின் மீதான பற்றே அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிற உயிர்கள், தாவரங்கள்னாலும் உயிர் தானே, பிற உயிர்களை தின்றிடும்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பற்றுக்கள் எல்லாம் குறையும் போது தவத்தில் ஆழ ஆரம்பிச்சிருவோம். அந்த தவத்தில் நம்ம நிலைக்கு நிலைக்கு என்னாகுன்னா கர்மாஸ் எல்லாம் கழியும். நல்ல கர்மாஸ் வேணும்னு நினைக்காதீங்க, நல்ல கர்மாஸ் அப்படிங்கிறதே, நல்ல கர்மாஸ் வர்றதே கெட்ட கர்மாஸை கூட்டிகிட்டு தான் வரும், புரிஞ்சுதுங்களா. கெட்ட கர்மாஸ்ன்னு நினைக்கிறீங்களா, கெட்ட கர்மாஸ் போகும்போது அது ஒரு படிப்பனையை கொடுக்கும், அது நல்ல கர்மாவாக நம்மளுக்கு தெரியும் ஆச்சுங்களா. அப்போ நல்ல கர்மாஸ் கூட வரும்போது அது நம்மை விட்டு விலகி போகும், எவ்வளோ தூரம் நம்ம மேலே போகிறோமோ அங்கிருந்து கீழே விழுவோம், புரிஞ்சுதுங்களா, சமநிலையில் இல்லாமல். அதுதான் ஒரு சிலர் வந்து ரொம்ப அன்பான வாழ்க்கை துணை கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி இருப்பாங்க, அவ்வளோ தூரம் மேலே போயிட்டு பொத்துக்கடின்னு கீழ் விழுந்தால் எப்படி இருக்கும், அட்டி பழமாக இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த நம்ம கர்மாஸ் நல்லது கெட்டதுன்ட்டு ஓட வேண்டியதில்லை, நமக்கு வந்து நல்லதும் வேண்டாம் கெட்டதும் வேண்டாம், அமைதி 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 அமைதியோ அமைதின்ட்டு நம் உயிராற்றலை விரயம் செய்யாது, மன உறுதியோடு ஒழுக்கத்தோடு வாழணும். கர்மாஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து குண்டலினியில் இருந்தால் தவத்தில் அமர்ந்தால் எண்ணமற்ற நிலையில் இருக்கும்போதே நம் உடலில் இருக்கும் மனதில் இருக்கும் கலங்கங்கள் எல்லாம் குறையும். நீங்கள் அமைதியாக ஆடாமல் அசையாது ஸ்டெல்த் மோடில் உடலை வச்சுருக்கீங்க அப்படின்னாலே மனசையும் மனசுலையும் கலங்கங்கள் எல்லாம் வச்சுருக்கும் போதே வான்காந்த ஆற்றல் உள்ள நுழைஞ்சு உடலில் இருக்கும் நோய் நொடி குறைபாடுகள் எல்லாம் சரி செய்ய ஆரம்பிக்கும், புரிஞ்சுதுங்களா. நம்ம வந்து சும்மா இருந்தாலே பாவங்கள் குறையும் ஆச்சுங்களா. அப்புறம் சும்மா இருக்கிறதோடு இல்லாமல் நமக்கு மனக்கட்டுப்பாட்டோடு யோக பயிற்சி உடல் பயிற்சி நம்முடைய கட்டுப்பாட்டில் நம்ம செய்கிறோம்னா மேலும் குறையும் சரிங்களா. அப்போது நம்முடைய கர்மாஸ் அதாவது உடலில் கர்மசன் உடலில் இருக்கும் நோய் நொடிகள் அதுதான், அப்போ அதெல்லாம் குறையுது அப்படின்னாலே அது நமக்கு ஒரு 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 மேல்நிலையை அடைஞ்சிட்டு வரோம் ஆச்சுங்களா. அது வந்து நல்ல கர்மசன் நினைக்க வேண்டியதில்லை, அதுதான் இயல்பு, நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கிறதே இயல்பு. அந்த இயல்பை நம்மளாக கெடுத்து வச்சுட்டு தவறான வழிகளுக்குள்ளாக நம்ம என்ன பண்ணுறோம், சிவத்தின் மாயையாயிடுறோம் இல்லைன்னா சக்தியின் மாயையாயிடுறோம், ஏதோ ஒன்றில் சிக்கிக்கிட்டே இருக்கிறோம். ஒன்று சாப்பாடு அப்படி இப்படின்ட்டு போகிறோம், ஒரு டேஸ்ட்டுக்காக ஓடுறோம், இல்லைன்னா ஐம்புலன்கள் வெளியாக விரயம் செய்கிறப்போ ஏதோ ஒன்றில் சிக்கி சிக்கி லாக் ஆகிட்டு இருக்கோம். ஆகவே நம்ம சொல்கிற பல பயிற்சி முறைகள் ஒவ்வொன்றும் சொல்கிறோம் இல்லைங்களா, எல்லாமே இறுதி கட்டத்தில் இறைவனோடு மன நம்மை ஒருங்கிணைத்து
நமக்கு வந்து பற்றற்ற நிலையில் வாழ்கிறதுக்கான வழிமுறைகளுக்கு தான் இழுத்துட்டு போகுது. அது எல்லாமே பாவப்பதிவுகளை கழிப்பதற்கான பாதை தான். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்கன்னா எல்லாம் உள்ள இறைவனே உங்களோடு வாழ்ந்துட்டு இருக்கிறார், உங்களுக்கு உள்ளாக இருக்கிறார் ஆச்சுங்களா. ஆகவே அது உண்மையை உணர்ந்துக்கணும், புரிஞ்சுதுங்களா. அது ஏதோ ஒரு இந்த டிவியிலிங்க ஒருத்தர் எங்கேயும் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறவர் தான், அவரோட பாக்ஸில் நிறைய தங்க கட்டி தங்க காசுகள்லாம் வச்சுட்டு பல வருடங்களாக பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறத ஒரு செய்தியில் பார்த்தேன் நான். யோசிச்சு பாருங்கள், அவர் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிறாரு, ஆனால் அவர் பாக்ஸுக்குள்ளே கிட்டத்தட்ட பல லட்சம் மதிப்புள்ள தங்க நாணயங்கள் உள்ளே வச்சுருக்கிட்டே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அந்த தங்க நாணயத்தின் மதிப்பே தெரியல அல்லது உணரலை, புரிஞ்சுதுங்களா. அதோட மதிப்பு தனக்குள்ளாக இருக்கும் அந்த தங்கத்தின் அந்த நாணயத்தின் மதிப்பு தெரிஞ்சிருந்தா அவர் ஏதோ சின்னதாக ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சிக்கலாமே, வேற ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கலாமே. ஏன் 5-10 போய் 1-2 ரூபாய்க்கு போய் ஏன் பிச்சை எடுத்துட்டு இருக்கணும். அதே மாதிரி தான் நமக்குள்ளாக எல்லாம் உள்ள சிவமே இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு அதை நம்ம காப்பாற்றிட்டு இருக்கிறோம், அதனுடைய வேல்யூ தெரிஞ்சு காப்பாற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வெளி உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் மேலே பற்று எல்லாம் இருக்காது. எப்போ உண்மையான வேல்யூ தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் உணர தெரிஞ்சுக்கிட்டே பத்தாது. நான் பேசிகிட்டு இருக்கேன், எத்தனையோ வீடியோஸ் போட்டிருக்கிறாரு, எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, நம்மளை விட பல மடங்கு பலரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, பலரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் ஒரு தூசு மாதிரி தான். அப்போது அப்படி எவ்வளோ விஷயங்கள் நம்ம கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே, எப்போ தான் அது முடியும். அதெல்லாம் விட்டுட்டு நமக்குள்ளாக நாம் உணர ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரே நாளில் மாங்காயை வந்து பழுத்துறாது, கொஞ்சம் கொஞ்சமாக 6 மாதங்களாகலாம் 1 வருடங்களாகலாம் பிரம்மச்சரியத்தில் நிலச்சிட்டே வரும்போது பாதைகள் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். கர்மாஸ்ப அப்படின்ட்டு ரொம்ப குழம்பிக்க வேண்டியது இல்லைங்க. அதெல்லாம் வந்து மக்களை வந்து பெரும்பாலும் என்ன சொல்கிறேன்னா, பெரும்பாலும் வெளி உலகத்தில் கர்மாஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு பரிகாரங்கள்னு சொல்கிறது எல்லாமே ஒரு வணிக நோக்கமாக மாறிட்டதுனால, ஆனால் எல்லாமே நமக்குள்ளே தான், நம்மை மேம்படுத்துவதன் மூலமாக தானாக எல்லாமே சரியாயிட்டே வரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன் அண்ணா. நான் இப்போது ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன் அண்ணா. எனக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது அண்ணா. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. எனக்கு என்னோடய லைஃபோட பர்பஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அண்ணா. அதுக்கு மெடிடேஷன் அதிகமாக பண்ண மனக்கு உள்ள தோணுது, ஒன்று போட்டு குழப்பிட்டு இருக்கும், ஒழுங்காக ஹாப்பியாக என்னால் இருக்க முடியல. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு மனசுக்குள்ளே தோணிட்டே இருக்குது அண்ணா. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஜாயின் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்க விட்டு அப்புறம் அந்த கம்பெனியிலேருந்து இன்னொரு எங்கள் ஊர் அண்ணா குட்ட ஜாயின் பண்ணி சொன்னல அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இரு கம்பெனி வர சொன்னாங்க, ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் அண்ணா. அங்கே ப்ராஜெக்ட் அப்புறம் டெஸ்ட் லேப் அது இல்லாமல் இப்போது கம்ப்யூட்டர் கோர்ஸ் போயிட்டு இருக்கேன் அண்ணா. அது பார்த்துக்கிட்டு என்னோடய லைஃபோட பர்பஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அது ஒசம் என்னோட லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்க தோணுது. வாழ்க வளமுடன். நம்ம சகோதரர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தங்கிலீஷில் எழுதுறீங்க. தங்கிலீஷில் எழுதுறது உங்கள் மனசில் இருக்கிறத அப்படியே எழுதுறதுனால உங்களுடைய நம்முடைய ஸ்லாங் இருக்குது இல்லைங்களா. தமிழ்லேயே நம்ம பல ஸ்லாங் இருக்குது. மதுரையில் ஒரு ஸ்லாங்கு, கோயம்புத்தூரில் ஒரு ஸ்லாங்கு, ஒரு சென்னையில் ஒரு ஸ்லாங்குன்னு நம்ம பேசுகிறோம். அதை தங்கிலீஷாக மாற்றி மனசில் இருக்கிறத அப்படியே நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் தமிழில் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா கூட எனக்கு எளிமையாக இருக்கும். நான் சகோதரர் அனுப்புனதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நான் என்னால் ஒரு இந்த என்ன விளக்கம் சொல்ல முடியும்னு பார்க்குறேன். சகோதரர் வந்து ஃபைனல் இயர் படிக்க போகிறாரு, நிறைய குழப்பங்கள் இருக்கிறாரு, அப்புறம் என்ன வேலைக்கு போகிறதுன்னு தெரியல, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிறேங்கிறாரு, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. வாழ்க வளமுடன். அதாவது நம்ம இந்த பிறவி எடுத்து வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையோட பர்பஸ் அப்படிங்கிறத வந்து யாரும் நம்மளுக்கு சொல்லித்தரதில்லை. இப்போ வந்து இது வணிகம் காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறது தான், ஓட வைக்கிறதுக்கு தான், அதாவது அடிமைகளை உருவாக்கி
அதை அப்படியே ஓட விடுறது தான் தற்காலத்தில் இருக்கிற கல்வி முறையாகவே திணிக்கப்படுது, பாராட்டப்படுது, கரெக்டுங்களா? அப்போது நீங்கள் வந்து இப்போ கம்ப்யூட்டர் தொடர்பான துறையில் நீங்கள் படிச்சுருக்கீங்க அப்படின்னா அது அதில் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதிர்பார்த்துட்டு ஓட வேண்டாம், புரிஞ்சுதுங்களா? சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதிர்பார்க்குறது அதாவது மன திருப்தி, அதை வந்து வேலையில் எதிர்பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உடனடியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு டிலே ஆகும், புரிஞ்சுதுங்களா? உங்கள் முதல்ல உங்கள் குடும்ப சூழ்நிலையை பாருங்கள். உங்கள் குடும்பம் வந்து நீங்கள் உங்களுடைய மனசளவில் திருப்தி அடைஞ்சு முழுமை அடைகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இனியாயினும் உங்கள் மனசுக்கு திருப்தியாக ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்தை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மேல் நிலையில் எடுத்துகிட்டு வரக்கான முயற்சிகள் செய்யுங்க, ஆச்சுங்களா? அது என்ன பிடிச்சிருக்குதுன்னு எனக்கு தெரியலிங்கன்னா அப்படின்னா தவம் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க. அப்போது இறைவனே உங்களுக்கு ஒரு பாதையை காட்டுவார். இப்போது நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு மாணவராக படித்து முடிச்சுட்டு வெளியில் வர்றீங்க, உங்களுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்குது, இதெல்லாமே உங்களுக்கு கிடைச்ச பாதைகள் தான், எல்லாமே அனுபவங்களாக மாறுறது தான். ஸோ முதல்ல போய் அனுபவங்களை கேதர் பண்ணுங்கள். எடுத்தோடனே காசு பின்னாடி காசு சம்பாரித்து அம்பானி ஆயிரம்னு யோசிக்க வேண்டாம். உங்கள் டேலண்ட்டை வளர்த்திக்கிறதுக்கான வழியை பாருங்கள். நீங்கள் ஒரு தற்காலத்தில் பெரும்பாலான நிறுவனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனப்பிறழ்வுகள் பெருகிவிட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், புரிஞ்சுதுங்களா? எடுத்தோடனே வந்து நீங்கள் ஒரு காலேஜிலிருந்தோ ஒரு பள்ளியிலேருந்தோ வெளியில் வரீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் காலேஜஸில் போட்டி போடுறதெல்லாம் யாருன்னு கேட்டால் உங்கள் வயசுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க கூட போட்டி போடுவீங்க. சமுதாயத்துக்குள்ளேயும் நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன வேலை செய்கிறக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அதே வேலையில் 50 வயசான ஒரு மனிதருக்கும் செஞ்சிட்ருப்பார், புரிஞ்சுதுங்களா? யோசிச்சு பாருங்கள். பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஒரு பாடத்தை படிக்கிறீங்கன்னா உங்கள் வயசில் இருக்கிற அதே பையன் தான் படிப்பான், உங்கள் வயசில் இருக்கிற அதே பொண்ணு தான் அந்த பாடத்தை படிப்பான். ஆனால் சமுதாயத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களை விட 2-3 மடங்கு வயது அதிகமாக இருப்பவர்கள் அந்த வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த போட்டி அந்த சூழல்கள் எல்லாமே வந்து உங்களை வந்து ஒரு ஒரு மனசளவில் வந்து ஒரு பிறழ்ச்சி, ஒரு கஷ்டத்தை கொடுக்கும், ஒரு ஒரு திகிலை கொடுக்கும், ரெண்டாவது இப்படி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணும். ஆனால் அமைதியாக நீங்கள் தவம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு பொருந்துனா செய்யுங்க, பொருந்துலேன்னா உங்களுக்கு எங்கே பொருந்துதோ அங்கே போய் ஜாயின் பண்ணுங்கள். பெரிய எதிர்பார்ப்புகள் வேண்டாம், நாலேஜ் கேதர் பண்ணுறதுக்கான வழிகளில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பிறப்பின் நோக்கம் அப்படின்னா எந்த உயிரினங்களுக்கும் வேலைக்கு போகிறது பிறப்பின் நோக்கம் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் தான் சொல்கிறேன், ஆச்சுங்களா? மனிதன் தன்னுடைய பிறப்புக்கான நோக்கமாக பல விஷயங்களை தானே உருவாக்கி வச்சுட்டு தானே அதில் சிக்கிட்டு தானே சீரழிகிற அந்த குழப்பத்துக்குள்ளே தான் நாம் பிறந்து இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்குற, இப்போ நாமளும் ஓட வேண்டியதாக இருக்குது. அப்போது நாம் அதுக்கு தகுந்தாற் போல் உங்கள் வாழ்க்கையில் தெளிவோடு என்ன சூழலும் என்ன வாய்ப்பும் வருதோ அது மன அமைதியோடு ஏற்றுக்கொண்டு அதில் 100% டெடிகேஷனாக நீங்கள் உங்களுடைய கடமையை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களை உள்ளார்ந்து வலிமைப்படுத்துறது மட்டும் விட்டுறாதீங்க, உடல் அளவில் மன அளவில் உயிர் அளவில் விந்துஜெயம் பயிற்சியிலேருந்து எல்லாமே செஞ்சு உங்களை உள்ளார்ந்த வலிமை பண்ணிகிட்டே வாங்க. அப்போது பாதை எதுவுமே முடிவில்லை, நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அங்கே முடிவா அப்படின்னா முடிவில்லை, அது சில காலம். அப்புறம் இன்னொரு இடம், இன்னும் சில காலம், இன்னொரு இடம், இன்னும் சில காலம். திருமண உறவுகளே அப்படி தான், புரிஞ்சுதுங்களா? பெற்றவர்களை தவிர எதுவுமே நிரந்தரம் இல்லை. அப்போது எல்லா இடமும் எல்லாமே சில காலம் அப்படிங்கிறதுனால பெருசாக நீங்கள் அதில் உங்கள் உயிரை கொண்டு அஃபெக்ஷனேட் பண்ணிக்க வேண்டியதில்லை. உங்கள் உயிரையும் உடலையும் உங்கள் திருப்தியையும் ஆனந்தத்தையும் அந்த இறைவனோடு பொருத்திட்டு உங்கள் கடமையை மட்டும் செஞ்சுட்டு வாங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த சிஸ்டங்களிலிருந்து விடுபட்டு சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கு எப்போதுமே தயாராக இருங்க, அதுக்கான முயற்சிகளை சைடில் செஞ்சுட்டே இருங்க, ஆச்சுங்களா? அதுதான் உங்களுக்கு ஒரு மன உறுதியை கொடுக்கும். வாழ்க வளமுடன். அண்ணா சித்தாசனம் செய்து தியானம் செய்தேன், இதன் சிறப்பு என்னவென்றால் பல மணி நேரம் ஒரே இடத்தில் ஒரே நிலையில் அமர உதவுகிறது, முதுகு வலி இல்லாமல் இதை இல்லாமல் செய்ய முடிகிறது, இதை தங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு நம் சகோதரர்களுக்கு சரியாக இருக்கும் என்றால் கூறவும், நீண்ட நேரம் அமர்ந்தாலும் முதுகு வலிப்பதில்லை, பத்மாசனத்தை விட இலகுவாக உள்ளது, நம் பாரம்பரிய நம்ம பிரம்மச்சரிய ஆரம்ப தியான நிலையில் அமர நினைப்பவர்களுக்கு இது பயன்படும் அண்ணா. வாழ்க வளமுடன். தியானம் செய்பவர்கள் வந்து என்ன எப்படி கோர்றது என்னதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதில் நம்முடைய முன்னோர்கள் பல ஆசனங்களை சொல்லியிருக்காங்க, அதில்
சித்தாசனம் அப்படிங்கிறத வந்து சகோதரர் செஞ்சுருக்காரு. அது எப்படி செய்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கூகுளில் சித்தாசனம்னு டைப் பண்ணுங்கள், அதுக்கான பொசிஷன்ஸ் வரும். அதில் அமர்ந்து செய்யும்போது நீண்ட நேரம் தவம் செஞ்சாலும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பெயின் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறாரு சகோதரர். ஆகவே அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா, வாழ்க வளமுடன். அதாவது தியானம் அப்படிங்கிறது வந்து மனசு வந்து எம்டினஸ் ஆகிட்டு அது நீண்ட நேரம் ஸ்ட்ரெல்த் மோடில் எவ்வளோ நேரம் தவம் பண்ண முடியுது அப்படிங்கிறதான். அது இந்த பொசிஷன் தான் அந்த பொசிஷன் தான் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் நான் முன்னோர்கள் காரணம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டாங்க, பல பயிற்சிகள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. இதில் சகோதரர் சொன்ன சித்தாசனம் செஞ்சு பார்த்துட்டு உடலுக்கு மனதுக்கு நிறைவாக இருக்கிறதா சொல்கிறாரு. அது தியானம் செய்வதற்கு அமர்வதற்கான ஒரு பொசிஷன் தான் சரிங்களா. அது உங்களுக்கு ஒத்து வருது அப்படின்னு நீங்களே உங்கள் உடல் அளவில் சோதித்து அது பயன்படுத்திக்கங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பிரம்மச்சரிய பயணத்தில் மன உறுதியோடு வந்துட்டுருக்கிற சகோதரர்கள் தவம் செய்கிறத நீண்ட நேரம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சரிங்களா. அப்படி ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அதில் ஒரு வேளை சில குழப்பங்கள் முடியல, மனசு ஒருநிலை பட மாட்டேங்குது அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா, நம்ம பல வழிமுறைகள் சொல்லியிருக்கோம் மனசை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஆனால் அதுலேயுமே நம்ம மனசு வந்து ஒரு ஒரு ஸ்டெபிளைஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, அதுக்கு இன்னொரு வழி எடுத்துக்கோங்க, மந்திரங்கள். மந்திரங்கள் வந்து நம் முன்னோர்கள் காரணம் இல்லாமல் சொல்லலை ஆச்சுங்களா. எவ்வளவோ மந்திரங்கள் இருக்குது, நம சிவாய மந்திரம் இருக்குது, சிவாய நம மந்திரம் இருக்குது, அப்புறம் மிருத்துஞ்சய மந்திரம் இருக்குது, காயத்ரி மந்திரம் இருக்குது. இந்த மாதிரியான மந்திரங்களை கூட எடுத்துகிட்டு உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும் வரையில் ஆரம்ப கட்டத்தில் பயன்படுத்திக்குவாங்க புரிஞ்சுதா. அதாவது நம்முடைய பாவப்பதிவுகள், நம் முன்னால் சகோதரர் கேட்ட மாதிரி இந்த பாவப்பதிவுகள் கர்மாசு அது எல்லாமே நம்ம எவ்வளவோ தலைமுறையாக நம்ம வளர்ந்து வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பொசிஷனில் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கும்போது எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பாதைகள் வராது ஆச்சுங்களா. நம்ம வந்து இண்டிவிஜுவல், நம்ம வந்து பிராண்டு கிடையாது, இண்டிவிஜுவல் பர்சன், தனித்துவம். ஒரு ஒருத்தரும் தனித்துவமான யோகிகளாக நீங்கள் வரப்போகிறீங்க. அப்போது தனித்துவமான யோகிகளாக, ரிஷிகளாக, முனிவர்களாக, சித்தர்களாக வரப்போகிற நீங்கள் ஒவ்வொருவருக்குமான கர்மாசுக்கு தகுந்தாற் போல், முன்னோர்களின் லைனப்புக்கு தகுந்தாற் போல் உங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு சின்ன சின்ன எக்ஸஸான விஷயங்கள் தேவைப்படும். அதுக்கு தகுந்தார் போல் இப்போ நம்ம இந்த சகோதரர் சொன்ன மாதிரி சித்தாசனம் பண்ண எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அப்படின்ட்டு அந்த அனுபவங்களையெல்லாம் நாங்கள் ஒன்றா எடுத்துக்கொண்டு இப்போ நம்ம சகோதரர்கள் வந்து 1000 நாள் செலஞ்சிருக்கிற சகோதரர்கள் அப்படி தான் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கம் கொடுத்து 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 பலரும். சமீபத்தில் ஒரு ராயர் பிரகாஷ் அப்படிங்கிற சகோதரர் ஒரு வருடம் கலந்துட்டு தான் மெசேஜ் போட்டிருந்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கம் கொடுத்து தனக்கான தனிப்பட்ட பாதையை தனிப்பட்ட ஒரு ஒரு வலிமைப்படுத்தி கொள்ளும் சில சில விஷயங்கள் வந்து இறைவன் உங்களுக்கு உணர்த்துவார். அப்போது அதெல்லாம் பயன்படுத்திக்கணும். மந்திரங்களும் சொல்லுங்கள், ஏதோ நீங்கள் எந்த மதத்தவராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான மந்திரங்கள், உங்களுக்கான உடலை சரி பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் இதெல்லாம் நம்முடைய பயிற்சிகளோடு சேர்ந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஆச்சுங்களா. எதுவுமே நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கான எந்த விஷயமுமே தவறே கிடையாது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஆனால் எந்த மெடிடேஷனும் பண்ணாமல் 90 நாள் நோஃபேப் மட்டும் ஃபாலோ பண்ணால் விந்து மூலாதாரமில் இருந்து சிற்றின்பம் லைக் நமக்கு பிடிச்ச லவ் பண்ணுற பொண்ணை ஈர்க்கிற சக்தி இருக்கும். என்னோட கேள்வி என்னென்னா, விந்து ஜெயம் பண்ணி மேலே ஏற்றிட்டா சேம் மூலாதாரமில் இருந்தப்போ லவ்வர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சக்தி அதே மாதிரி வேலை செய்யுமா, ஆர் ஞான பாதைக்கு தேவையான விஷயத்தில் ஈர்க்கிற மாதிரி போயிடுமா மாறிடுமா? பிகாஸ் எனக்கு உலக வாழ்க்கைக்கு ஈர்க்கிற விஷயங்கள் வேணும், லைக் வந்து குடும்பம், ஃபேமிலி, காதல், இதெல்லாம் தேவைப்படுது. வாழ்க வளமுடன். அடுத்தது தன்னிறைவாகணும், பிறகு நான் ஞான பாதையில் வேகமாக முழு மூச்சுடன் பயணிக்க விரும்புகிறேன். ஸோ விந்துஜயம் பண்ணலாம், பண்ணாலும் லவ்வர் அட்ராக்ட் பண்ணுற சக்தி இருக்குமா போயிடுமா சொல்லுங்கள். பிகாஸ் கீழே இருக்கிற சக்கரம் தானா உலக வாழ்க்கை, மேலே இருக்கிற சக்கரம் ஞானமாச்சு, அதான் கேட்டு. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, கீழே இருக்கிற சக்கரம் அது, மேலே இருக்கிற சக்கரம் அதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் இந்த வயசு, நீங்கள் ஒரு பெண்ணை காதலிக்கிறீங்க, அந்த பெண் உங்களை விட்டுட்டு போயிடாமல் இருக்கணும், இல்லை வேற ஒருத்தன் போக கூட போயிடக்கூடாது, அல்லது உங்களுடன் இருந்து விடுபடக்கூடாது அப்படின்னு நீங்கள்
உங்கள் ஆற்றல் முழுக்க மூலாதார சக்கரத்திலேயே வச்சுட்டு உட்காந்துருப்பீங்களா? அப்படி நீங்கள் உட்காந்துட்டு உங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பலவீனமான மனிதராகவே வச்சுட்டு உங்களுக்கு அந்த பெண்ணை உங்களோடு ஒட்டி ஒட்டி வாழ வைக்கிறதுக்காக நீங்கள் இது எப்படி தெரியுங்களா? அது இது ஒரு ரொம்ப மோசமான மனநிலை, புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை துணை எந்த நிலையிலும் உங்களோடு ஒட்டி வந்தால் கட்டிய மனைவி சிறிதேனும் ஏறுமாறாக நடப்பாளாயின் சொல்லாமல் துறவரம் கொள். யார் சொன்னாங்க? ஔவையார். அப்படி ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்த சமுதாயம் இது. இப்போ இங்கே எப்படி இருக்கு பாருங்க. குண்டலினி சக்கரத்தை ஆற்றலை மூலாதாரத்திலேயே வச்சுருந்தா அந்த பெண் நம்ம கூடயே இருப்பா அப்படி ஒரு ஒட்டை வச்சுட்டு நீங்கள் என்னங்க வாழ்க்கை? உங்கள் மேலே ஒரு பிரியம் இல்லாமல் இயல்பில் உங்கள் மேல் ஒரு ஈர்ப்பு இல்லாத ஒரு பெண்ணிடம் நீங்கள் மயங்கி பின்னால் போய் என்ன பயன், புரிஞ்சுதுங்களா? இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஒன்று சரி, உங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும். இருந்தாலும் இறைவனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? உங்கள் உயிரை நீங்கள் வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டுமா வேண்டாமா? நீங்கள் வலிமையான மனிதராக மாற வேண்டுமா வேண்டாமா? அப்படி யோசிங்க. முதலில் டேக் கேர் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் வலிமைப்படுத்துங்க, நீங்கள் வலிமை மிக்க மனிதராக மாறுங்கள். பிறகு யார் உங்களோடு இருந்தாலும் போனால் இருந்தால் அவங்களுக்கு நல்லது, இல்லைனா நமக்கு நல்லது. புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி ஆண்கள் அப்படிங்கிறது இறைவனுக்கு இணை, புரிஞ்சுதா? நாம் இறைவனோடு ஒன்று இருப்பதற்கு தயக்கம் காட்டணும் அப்படின்னா நம்மளை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவன் தாங்க நமக்கு, சரியா? வாழ்க வளமுடன். ஆகவே நீங்கள் எந்த பாதையில் இருந்தாலும் சரி, உங்களுக்குள் உயிராற்றல் 30,000 நீங்கள் விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சு மேல்நிலையில் கொண்டு வந்து இறைவனின் அருளோடு ஞான ஒரு சிறந்த ஞானியாக ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் ஞானத்திற்கு சப்போர்ட்டாக கூட வர்ற பெண் துணை இருந்துச்சுன்னா சந்தோஷமாக நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். அந்தளவுக்கு அறிவில்லாத அறிவிலியாக இருக்கிற நார்சிஸ்ட் பர்சனாலிட்டியோடு ஒன்றி இருக்கும் பெண்களை நீங்கள் இழுத்துட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் பலவீனமாகிடுவீங்க, அந்த பெண்ணும் உங்களை விட்டுட்டு போயிடுவான், சரிங்களா? அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்கள் சுயத்தில் வலிமையடைங்க, அவ்வளோதான். நீங்கள் சிவத்தோடு ஒன்றி உங்கள் சுயத்தில் வலிமையோடு போயிட்டே இருங்க. அடுத்தது வந்து அவங்க என் பிற புறகால வரணும், நான் அவங்களுக்காக அப்படி இப்போ அப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், இதெல்லாம் என்ன, இதெல்லாம் என்ன மிருக வாழ்க்கையிலும் நம்ம எப்போ தான் மேலே வர்றது சொல்லுங்க பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கைங்கிறது மனிதனுக்கு ஒரு பல வரைமுறைகளை எல்லாம் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், நான் நினச்சிட்டே இருந்தேன் சொல்லணுன்ட்டு. அதாவது முன்பொரு காலத்துலலாம் நம்முடைய முன்னோர்கள் காலத்துலேயும் வைங்களேன், ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு நாய்க்குட்டி இருக்குது, சரிங்களா? ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அந்த நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போடுறீங்க. நம்ம போடுற சாப்பாடு அது சாப்பிடுது. அப்புறம் நம்ம எப்போ போனாலும் வாழாட்டிட்டு சந்தோஷமாக நம்ம போனால் நம்ம புறகாலையே வந்துட்டு நம்ம சொன்ன வச்செல்லாம் கேட்டுட்டு நம்மளுக்கு பாதுகாப்பாக நம்ம சொன்ன வச்செல்லாம் கேட்டு, ஏன்னா நீங்கள் உணவு கொடுக்குறீங்க, சரிங்களா? நீங்கள் ப்ரொவைடராக எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது உங்கள் மேலே அபரிமிதமான அன்பாக இருக்குது. இது இருக்கட்டும். அதே நாய்க்குட்டி நீங்கள் சாப்பாடு போட்டாலும், புரிஞ்சுதா? நீங்கள் சம்பாரித்து உழைச்சி கொண்டு வந்து போட்டாலும் அடுத்தவங்களுக்கு வாழாட்டிட்டு அடுத்தவங்க பேச்சு அடுத்த வீட்டுக்கு போய் காவல் காத்துட்டு அடுத்த வீட்டுக்கு உழைச்சிட்டு நீங்கள் சாப்பாடு போடுற உங்களையவே பார்த்து உழைச்சி குறை சொல்லி கடிச்சு வச்சுட்டு, புரிஞ்சுதுங்களா? இருந்துச்சுன்னா இப்படி ஒன்று இருக்குன்னு வைங்களேன். இப்போது நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலம் என்னன்னு நான் சொல்கிறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன், சரிங்களா? யாரையும் வந்து ஏற்றி இறக்கல நான் சொல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். முன்காலங்களில் வாழ்க்கை துணையாக இருந்தவர்கள், ஆச்சுங்களா, வாழ்க்கை துணையாக இருந்தவர்கள் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு வந்து அந்த குடும்பத்துக்காக போடும்போது அதை நன்றி உணர்வோடு பார்த்து உங்கள் மேல் அன்பு செலுத்தி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்களுக்கும் பாதுகாத்து உங்களுக்கான வாரிசுகளை ஈன்றெடுத்து உங்களோடே வாழ்ந்து உங்களுக்காகவே மரித்தும் போனார்கள் அந்த பெண்கள். நீங்கள் மறைந்த பிறகு தன்னையே உங்களுக்காக அர்ப்பணம் செய்து உங்களை இறைவனாகவே நினச்சி மறைந்து போன பெண்களாக வாழ்ந்த அந்த காலத்திலே கூட, அந்த காலத்தில் தான் குடும்பமாக இருந்துச்சு. அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை நிலை இருந்த காரணத்தினால தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் உயிரோடு வாழ்ந்தே வந்திருக்கிறோம், ஆச்சுங்களா? அப்படி இருந்த காலத்திலேயே 100
20% பேர் சன்னியாசம் எடுத்தாங்க. பெண் இன்பம், போலி, இதெல்லாம் மயக்கு, வெளிமயக்கு, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் போலின்ட்டு 20% பேராச்சும் குறைஞ்சபட்சம் சன்னியாசம் எடுத்தாங்க. புரிஞ்சுதுங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகம் மக்கள் தொகையில் வந்து, ஏன்னா பல ஆண்கள் சன்னியாசம் எடுத்துட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் போலிகள் அப்படின்ட்டு. அந்த காலத்திலேயே இவ்வளவு தூரம் ஒழுக்கமாகவும் ஒரு உண்மையாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த பெண்களும் துணையாக இருந்த காலத்திலேயே இப்படி. ஆனால் இந்த காலத்தில் எப்படி இருக்குது தெரியுங்களா? நீங்கள் சம்பாரிச்சு போட்டீங்கன்னா உங்களையே குறை சொல்லிட்டு, நீங்கள் சம்பாரிச்சு வந்து கொடுத்தீங்கன்னா பக்கத்து வீட்டை எட்டி பார்த்துட்டு வர, அவள் அது வாங்கியிருக்கிற எனக்கு அது இல்லை, அந்த பட்டு புடவை எனக்கு இல்லை, இப்படி பக்கத்து வீட்டையே பார்த்துட்டு அடுத்தவர்களையே வேடிக்கை பார்த்துட்டு உங்களை அளக்களிக்கும் ஒரு துணையாகத்தான் வராங்க பெரும்பாலும். அப்புறம் இந்த மாதிரியாக தற்காலத்தில் நார்சிஸ்ட் பர்சனாலிட்டி இருக்கிற மக்கள் 90% மேலே ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி மனப்பிறழ்வுடைய பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களும் பெண்களுமே அதிகமாயிட்டாங்க, சுயநலம் அபரிமிதமாக போயிடுச்சு. இப்படிப்பட்ட இந்து உலகத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் பிரம்மச்சரியம் எடுத்துகிட்டு போயிடலாம், எவ்வளவு ஒரு விடுதலை, எவ்வளோ ஒரு விடுதலை. ஆனால் இப்போ அப்படியெல்லாம் யாரால் எடுக்கிறாங்களா? இல்லை, 99.9% ஆண்களும் கல்யாணம் பண்ணணும், பொம்பளை உறவுகளை போகணும், இப்படி தானே பலவீனம், வீக்காயிட்டாங்க. அப்போது அந்த பலவீனமாக வாழ்ந்துட்டுருக்கிற நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி அதில் தான் வருது. அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் காப்பாற்றணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு அந்த விஷயம் ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களோட முடிவில் நான் விட்டுறேன். ஏன் நாய்க்குட்டி உதாரணம்னு சொன்னால், அது நாய்க்குட்டி அப்படிங்கிறது வந்து அது இயல்பு பாருங்கள், அது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் மனித சமுதாயத்தின் இயல்பை பாருங்கள், அந்த காலத்தில் இருந்த வேறு, இந்த காலத்தில் இருக்கிறது வேறு. இந்த காலத்தில் பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல திருமணங்களை கடந்து செல்லும் சூழல் வந்துருச்சு. நன்றியோடு யாருமே இல்லை. நீங்கள் வந்து யாருக்காக ஓடி ஓடி, நான் அப்படியே ரோட்டில் வரையில் பார்ப்பேனுங்க, பெரிய பெரிய கட்டடம் கட்டிட்டு இருப்பாங்க, பார்த்து யாருக்காக இந்த லூசு பசங்க இப்படி கட்டிட்டு இயற்கையை சிதைச்சு இத்தனை வேலை ஏன் செய்கிறாங்க? என்ன இப்போ என்ன கொண்டுட்டு போக போகிறாங்க? என்னத்தை சம்பாதிக்கிற நீ, ஏன் என்னத்தை எடுத்துகிட்டு போகிறேன், ஏன் அப்படி பைத்தியம் பிடிச்சிட்டு திரியறீங்க? 1 inch வச்சுங்களா, 1 inch இடம் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நெஞ்ச நிறுத்திட்டு. அந்த 1 inch இடம் பல கோடி வருடங்கள் இருந்தது, இனிமேல் இருக்கும், ஆனால் நீ அடுத்த 20-10-5 வருஷத்தில் காணாமல் போயிடுவேன். ஏன் இந்த வெறி, ஏன் இந்த மாயை உலகத்து மேலே இவ்வளோ பற்று? இதெல்லாம் தேவையில்லைங்க. இந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பற்று வச்சுக்க வேண்டியது இல்லை. இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடலாம், நடக்கிறாப்புல நடக்கட்டும். புரிஞ்சுதுங்களா? நடக்கிறாப்புல நடக்கட்டும், உங்களுக்கு என்ன இருக்குதோ அது இருக்கும், ரொம்ப பற்று வேண்டியதில்லை. ஆனால் இறைவனே உங்களுக்காக எல்லாத்தையும் சரியாக நடத்தி கூட்டி எடுத்துகிட்டு வருவார். மனசளவில் பற்று இல்லாமலும் அதே சமயத்தில் இறைவன் மீது மட்டுமே பற்று வச்சுட்டும் உறுதியோடு வந்துட்டு இருக்கணும். நீங்கள் வெளியில் உலகத்தில் இருக்கும் மனிதர்களை நம்பவும் வேண்டியதில்லை, பற்று வச்சுக்கவும் வேண்டியதில்லை. உங்களை நம்பி உங்கள் சுயத்தில் உங்களை நீங்கள் வலிமைப்படுத்தாமல் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய பாடங்கள் உண்டு வாழ்க்கையில், அனுபவப்பட்டு நிறைய சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். அதில் கொஞ்சோண்டாச்சு பட்டுட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் திரும்பவும் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கொஞ்சம் பாருங்கள், வெளி உலகத்தை கண் திறந்து பாருங்கள், பலரின் அனுபவங்களை பாருங்கள். ஆச்சுங்களா, ரொம்ப பற்று வச்சுட்டு போக வேண்டியதில்லை. அந்த காலகட்டம் மாதிரி இந்த காலகட்டம் இருக்குன்னு நீங்கள் கற்பனையாக நினைக்க வேண்டியதில்லை. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். ஆனால் என் பெயரை குறிப்பிட வேண்டாம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் வீடியோக்களை ஆரம்பத்திலிருந்து ஒன்று விடாமல் பார்த்து வருகிறேன். தமிழ் மக்கள், இளைஞர்கள் நல்வழிப்பட நீங்கள் உழைப்பதைக் கண்டு வியப்படுகிறேன். அண்ணா, உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு செலவிடுவது உங்கள் உயர்ந்த நோக்கத்தை நான் பெரிதும் மதிப்பவன். இதுவரை ஒரு வீடியோ கூட விடாமல் பார்த்து வருகிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் இருக்கும் பெரிய சந்தேகம் ஒன்று நீண்ட நாட்களாக இருக்கிறது. ஜாதகம் மற்றும் கோள்கள் நம் கர்ம வினைகளுக்கு ஏற்ப கெடுபலம் தருகிறது. இது போன்ற சமயங்களில் பிரம்மச்சரியம் எந்த விதத்தில் நம்மை காக்கும்? நாம் செய்யும் நல்லது கெட்டதுக்கு ஏற்ப வாழ்க்கை அமைகிறது என்று ஐயா மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள். கருமைய பதிவு வாழ்க்கை வழிநடத்துகிறது என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் பிரம்மச்சரியத்தின் பலன்தான் என்ன? பீஷ்மர் வாழ்வில் பெரும் போராட்டத்தை சந்தித்து தான் மரணித்தார். அவர் செய்த தவறுக்கு பல துன்பத்தை அனுபவித்து இறந்தார். அவர் நீண்ட நாட்கள் வாழ்ந்தாலும் சந்தோஷமாக வாழவில்லை. நீங்கள் பிரம்மச்சரியத்தை மணிக்கணக்கில் பேசியிருந்தாலும் சில தலைப்பை அதிகம் பேசியது கிடையாது. அதுதான் கர்மா. என் கேள்வி என்ன என்றால், கோள்களும் பிரம்மச்சரியத்திற்கும் கர்மாவுக்கும் பிரம்மச்சரியத்திற்கும் சம்பந்தம் தெளிவுபடுத்தவும்.
வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. அதாவதுங்க, கர்மாஸ் சரியாக வேலை செய்யும் சாதாரண காலங்களில், புரிஞ்சுதுங்களா? குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வந்து வினை விளைவு தத்துவம் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அது இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். கர்மாஸ் வந்து ப்ராப்பராக வேலை செய்கிறது எப்போ தெரியுங்களா வேலை செய்யும்? சாதாரண காலகட்டங்கள். சுனாமியில் எந்த கர்மா வேலை செய்யும்? நல்லவன் அங்கே நின்னாலும் அடிச்சு தூக்கிட்டு போயிடும், கெட்டவர்கள் அங்கே இருந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு போகும். நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் என்ன? கலிகாலங்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு தேவையானது நமக்கு தேவைப்படும் காலத்திற்கு முன்பாகவே நம் தலையில் திணிக்கப்படுது. ஒரு உதாரணம் எப்படின்னு சொல்கிறேன்னாங்க, மாங்காய் அது பழுப்பதற்கு ஒரு மாதம் ஆகும், ஆனால் அந்த ஒரு மாதம் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை வந்து சூடு வச்சு காய்ச்சி பழுத்து விற்பனைக்கு கொண்டுட்டு வர்ற காலம், கரெக்டுங்களா? கலிகாலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும். அது தானாக கனிவதற்கு விடுவதே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் மனித இனமுமே, நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு மனிதன் தன் உடல் வளர்ச்சி முழுமையாக அடைவதே 12 முழுமையாக ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் மோட் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தின் வர்றதுக்கே ஒரு 12 வயசு ஆயிடும். எப்போ அது மூளை முழுமையாக ஓரளவுக்கு வளர்ச்சி அடைகிறது 12 வயசுக்கு மேலாகி ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அப்போ தான் ஒரு கல்விக்கே ஒரு குழந்தை தயாராகும். ஆனால் இப்போ அப்படியே பண்ணுறாங்க, 3 வயசுலேயே அதை சித்திரவதை பண்ணி அதை அதுக்கு மாதம் வருஷம் 50,000 கட்டு 100,000 கட்டுன்ட்டு அதில் பணத்தை, கல்வி முறை எவ்வளோதோ தெரிஞ்சு போச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரியே படிப்பு, படிக்கிறோம். அந்த காலத்தில் 3 குருகுல கல்விங்க, 3 பேசிக் எஜுகேஷன் ஒரு குருக்கிட்ட போய் படிப்போம், லாங்குவேஜ் மேத்தமெட்டிக்ஸு அப்புறம் வரலாறுகள்லாம் படிச்சுட்டு, அப்புறம் அவங்க குடும்பத்தில் வந்து அவங்க அப்பா என்ன வேலை செய்கிறாங்க, தச்சு வேலை செய்கிறாங்களா, நெய்தல் வேலை செய்கிறாங்களா, என்ன செய்கிறாங்களா, அது சார்ந்த ஒரு குருகுலத்துக்கு போய் 3 எத்தனை வருஷம் வேணுமோ படித்து முடிச்சுட்டு வந்த உடனே வேலையை எடுத்துக்கொண்டு செஞ்சு உடனடியாக ஒரு குடும்பத்தை கட்டமைச்சு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கான ஆச்சுங்களா ஒரு காலநிலை இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி இருக்குது? எனதுக்கு படிக்கிறோனே தெரியாமல் 12 ஆச்சுங்களா, 12 படித்து முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒன்று சாதிக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட குரூப் எடுத்து படித்து முடிச்சுட்டு வெளியில் வர்ற 80% மாணவர்கள் அதே வேலையில் இல்லை, புரிஞ்சுதுங்களா? அப்போது நீ வந்து ஒரு தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு வெளியில் வர்றீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர் படித்ததுக்கு தான் நீ இத்தனை 25 வீணடிச்சிருக்க, அப்போ அந்த வேலையில் இல்லை. அதுக்கு பதிலாக பனியன் கம்பெனியில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போது இத்தனை வருட கால கல்வியை வீணடித்த அந்த கல்வி நிறுவனத்து மேலேயோ அதை சொல்லி கொடுத்த அரசாங்கத்துக்கு இல்லை யார் மேலேயாவது எத்தனை கேஸ் போட்டிருக்கீங்க? சொல்கிற ஒரு நியாயம் கேட்குறேன்னா, நீங்கள் படிச்சுட்டு வர்ற விஷயங்கள் வேஸ்ட்டாக போயிடுது. அப்போது குழந்தையிலிருந்தே சிரமப்படுறோம், அப்புறம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது உடம்பு சரியில்லைன்னு நம்ம போகும்போது சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கும் மருத்துவங்களையும் மருந்துகளையுமே நமக்குள்ளாங்க நம்ம திணிச்சுக்கிறோம். அப்போது ஒரு நோய்க்கு உணவு மருந்து சாப்பிடும்போது பல நோய்களை நம்ம தயார் நிலையில் உருவாக்கி வச்சிடுறோம். உணவு, எந்த உணவு எடுத்துட்டாலும் கெமிக்கல் போடாமல் வர்றதே கிடையாது. எல்லா விதத்திலுமே நம் சமுதாயம் வந்து நல்லா பாருங்க, வினை விளைவு தத்துவம் அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, அந்த தப்புக்கு தண்டனையை அனுபவிக்கிறீங்க, அப்புறம் நீங்கள் ஒரு நல்லது பண்ணுறீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்மை விளையுது, இதெல்லாம் சரி. ஆனால் நீங்கள் ஏன் ஒரு தப்புமே செய்யாமல் 3 பள்ளிக்கூடம் போய் உங்களை சீரழிக்கிறாங்க? ஏன் நீங்கள் ஒரு தப்புமே பண்ணாமையே, ஒரு தப்புமே பண்ணல ஆனாலும் வேஸ்ட்டாக கல்வி முறை 25 படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு அதில் சரியான வருமானம் இல்லை அப்படின்ட்டு இன்டர்ன்ஷிப்பில் போய் சும்மா வேலை செய்ய வேண்டியதாக இருக்குதுன்ட்டு, எனக்கு தெரியும் எத்தனையோ இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து தேங்காய் மட்டை உரிக்கிறதுக்கு வந்து உரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து 1,000 கிடைக்குதுன்னு ஒரு நாளைக்கு ஆச்சுங்களா? ஐடி தான் படிச்சுட்டே வேலைக்கு போனோம்னா ஆரம்ப இடத்துல 10,000 கொடுக்குறாங்க, 8,000 கொடுக்குறாங்க. இதுக்கு நான் பெங்களூர் போகணும், மும்பை போக வேண்டியதாக இருக்குது, சேர்த்தவே முடிய மாட்டேங்குது, பார்த்துக்குங்க. அப்போது என்ன பாவம் பண்ணிட்டு இவங்க இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க ஆச்சுங்களா? அதனால் ஒரு விஷயம் எடுத்துக்கணும், பாவ புண்ணியங்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்குது, அது ஒரு பக்கம் வச்சுருங்க. அது நமக்கு நம்ம வாழ்க்கையில் எதிர்படும் விஷயங்கள், அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான வலிமையை கொடுப்பது பிரம்மச்சரியம், புரிஞ்சுதுங்களா? கோள்கள் இப்போ 48 பிரம்மச்சரியத்தை கடந்த ஆண்களுக்கு 48 பிரம்மச்சரியத்தை கடந்த ஆண்களுக்கு செயல்படாது.
புரிஞ்சுங்களா, 48 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்துட்டீங்கன்னா அனைத்து கோள்களின் அலைவரிசை தாக்குதல்களும் நீங்கள் விடுபட்டாச்சு. பீஷ்மர் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவருடைய கடைசி மூச்சு போகும் காலம் வரையில் அவருடைய வாழ்க்கை அவர் கையில் தான் இருந்துச்சு. புரிஞ்சுதுங்களா, அவராக ஏற்றுக்கொண்டது, அவருக்கு துன்பம் வந்ததுன்ட்டு இல்லைங்க, அவர் கொடுத்த சத்தியத்துக்கு அவர் கட்டுப்பட்டு வாழ்ந்தார், அவ்வளோதான். அவரை நோக்கி எந்த துன்பமும் வரல, எந்த துன்பமும் அவர் முன்னால் நிற்கவே முடியல. புரிஞ்சுதுங்களா, அவருடைய குருதேவரே முன்னால் வந்து நின்னாலுமே, குருதேவர் யார், மகாவிஷ்ணுவின் அவதாரம் பரசுராமர், அவரையவே தோக்கடிச்சிட்டார். புரிஞ்சுதுங்களா, அதுக்கப்புறம் தேவர்களின் குழந்தைகளாக இருக்கிற பஞ்ச பாண்டவர்கள் யாருங்க, சூரிய அர்ஜுனன், இந்திரனோட பையன், அடுத்தது வாயுதேவனோட பையன் பீஷ்மர், யமனுடைய பையன் தர்மதேவர், அப்புறம் அஸ்வினி குமாரர்கள், நகுலசாகாதேவன், இந்த மாதிரி தேவர்களோட பசங்க 5 பேர் சேர்ந்து கூட அவர் கடைசி காலத்தில் போரில் நிற்கும்போது அவர் ஒன்றுமே பண்ண முடியல. அவர் எப்போ ஆயுதத்தை தூக்கி இப்படி வீசுகிறாரோ, அவராக 2 கையை விரித்து மரணத்தை ஏற்றுக்கிறாரோ, அப்போ தான் அவர் மேலே அம்பு வந்தே படுது. புரிஞ்சுதுங்களா, அப்போ தான் அவர் வந்து தன்னுடைய மரணத்துக்கு அவராக விரும்பும்போது தான் நடக்குது. அப்போது பீஷ்மர் வாழும் காலம் வரை அவர் வாழ்க்கை அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவர் கடைசி காலத்தில் கூட அவர் நினச்சிருந்ததை நினச்சா அவர் நினச்சது சாதிச்சு உலகத்தையே மாற்றி அமைச்சிருக்கலாம். கடைசி மூச்சு இருக்கும் காலம் வரை அந்தளவுக்கு அவர் வலிமையில் தான் வாழ்ந்தார். கர்மங்கள், நன்மை தீமை பாவ புண்ணிய கர்மங்கள் பிரம்மச்சரியத்துக்கு அடிபணிஞ்சு தான் போகும். கோள்கள் அனைத்தும் பிரம்மச்சரியத்திற்கு பணிஞ்சே தான் போகும். ஏன்னா நீங்கள் அதான் ஒரு நாடகத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, சிவன் தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், மார்க்கண்டேய மகரிஷி வந்து 12 வயசுலேயே அவர் மரணம் அடைய வேண்டியதாக அவருக்கு விதி ஆச்சுங்களா. அவர் 12 வயசுலேயே மார்க்கண்டேய மகரிஷி வந்து மார்க்கண்டேயர் வந்து மரணம், ஆனால் அவர் 12 வயசுக்குள்ளே எல்லா வேதங்களையும் படித்து ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கார் அந்த பையன், 12 வயசில் மார்க்கண்டேயர். அப்போது 12 வயசுலேயே விதிப்படி மரணம், மரணதேவன் வந்துட்டான். ஆனால் அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி மார்க்கண்டேயரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய தவஸ்வி, அவர் வந்து சிவனுடைய மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை வந்து நீ விடாமல் சொல்லு, அதனால நீ வந்து தப்பிச்சிடலாம் இதிலிருந்து அப்படின்ட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை வந்து மார்க்கண்டேயர் சொல்லிகிட்டே இருக்க காலன் வந்து இவர் உயிர் எடுக்கிறக்கு முயற்சி பண்ணுறப்பெல்லாம் சிவன் வந்து காப்பாற்றிட்டே இருப்பாருங்களாம். அப்போது சிவன் அப்போ தான் அவர் சொல்லுவாங்க, நீ காலன் என்றால் நான் மகா காலன், உன்னையும் படைச்சது நான் தான், நீ மார்க்கண்டேயன் உயிரை எடுக்க முயற்சிக்கும் அந்த க்ஷணத்திலேயே நீ காலனே உன்னுடைய உயிர் போயிடும். புரிஞ்சுதுங்களா, அப்போது யோசிச்சு பாருங்க, சிவன் நான் சொல்கிறது யாரு, உயிரணுக்கள், அந்த உயிரணுக்கள் சிவமான அந்த உயிரணுக்கள் யாருக்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ளாக பிரம்மச்சரிய ஆற்றலாக உயிரணுக்களாக இருக்கும்போது சிவத்தையே நீங்கள் உங்களுக்குள்ளாக வச்சுருக்கும் போது அப்போது வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மாயையில் உழன்று, புரிஞ்சுதுங்களா, மாயையில் உழன்று போய் ஒரு சிக்கல்லையும் சிக்கி 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 வெளியில் வந்துட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அது நீங்கள் மாயையில் உழண்டுட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையில் அந்த பிச்சைக்காரங்கிட்ட கோல்டு இருக்குங்கிற மாதிரி தான், நீங்கள் வலிமையான மனிதர் தான் பிரம்மச்சரியத்தில், ஆனால் நீங்கள் மாயையில் இருக்கீங்கன்னா அனுபவிக்க வேண்டிய அந்த மாயையை தெளிய வைக்கிறதுக்கு இறைவன் உங்களுக்கு அனுபவங்களை கொடுத்துட்டே இருப்பார். நீங்கள் அதை வந்து பாவ புண்ணிய கர்மான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, இருக்கட்டும், அப்படியும் இருக்கட்டும், ஆனால் அந்த மாயையிலேருந்து நீங்கள் எப்போ விடுபடுறீங்களோ அப்போது உங்கள் வலிமை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு அப்புறம் அந்த மாயையினால் வர்ற விளைவுகள்னு நீங்கள் விடுபட்டுருவீங்க. புரிஞ்சுங்களா, இன்பமற்ற யோகிக்கு இருளும் வந்து சேருமோ அப்படின்ட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா. நீங்கள் இன்பத்து பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க, ஒரு மாயை பின்னாடி ஓடுறீங்க, பெண்ணு பின்னாடி ஓடுறீங்க, பொண்ணு பின்னாடி ஓடுறீங்க, அப்போ இப்படி ஓடும்போது அதுக்கு அது மாயைன்னு உங்களுக்கு உணர்த்துறதுக்காக அது போலி அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு காலத்தில் அது உணர்த்தப்படும். அப்படி அது உணர்த்தப்படும்போது நீங்கள் விடுபடுவீங்க இல்லையா, இப்படித்தானே ஆகணும். அப்போது அதை நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்க, அது பாவ புண்ணிய கருமானும் சேர்த்து நினச்சிக்குவீங்க. ஆனால் அது அப்படியல்ல, இறைவன் நம்ம மேலே வச்சுருக்கிற கருணை நமக்கு உண்மையை உணர்த்துது. அந்த உண்மையை உணர்த்துகிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் இறைநிலையோடு அமைதி நிலையில் வாழ முடியும். சரிங்களா, கோள்கள் பாவ புண்ணிய கருமாக்கள் எல்லாமே பிரம்மச்சரியத்திற்கு கீழே செல்லும். சரிங்களா,
அதான் முன்னை வினையின் முடிச்சை அவிப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவனருளாலே. புரிஞ்சுங்களா? அது என்ன சென்னியில் வைத்த சிவனருளாலே? சிவனருள் எதுக்கு சென்னியில் வைக்கிறது? நல்லா யோசிங்க. ஏன்னா அதுதான் விந்துஜயம் பயிற்சி, அதுதான் குண்டலினி பயிற்சி. அது அந்த பயிற்சிக்காகத்தான் நம்ம வந்து இங்கே குழுமி இருக்கிறோம், ஒன்றா சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? பிரம்மசரி ஆற்றல், உயிரணுக்கள், உயிராற்றல், மூலாதார சக்கரில் கீழ்நிலையிலேயே நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். சிவம் அது, இறைவன் அது ஆச்சுங்களா? அதை கீழே வச்சுட்டு இருந்தா நம்ம பாவப்பதிவுகள் கழியாது. ஏன்னா நம்ம மயக்கத்தில் சிக்கி 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 சீரழிஞ்சிட்டே இருப்போம். அதனால தான் முன்னை வினையை பிடிச்சு பிசைவர், பின்னை வினையை பிடித்து பிசைவர் அப்படின்ட்டு நம்முடைய வினைகளை பாவப்பதிவுகள் எப்போ கழியும் அப்படின்னா நமக்கு கீழ்நிலையில் இருக்கும் உயிராற்றலை மேலே எடுத்துகிட்டு வரணும், அதில் தவமாற்றணும் அப்படின்னு எத்தனை சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தற்காலத்தில் வந்து ஒரு சில அறிவில் கொஞ்சம் குறைபாடாக இருக்கிறவங்க வந்து அதை குறைவேசி திரிகிறாங்கிறதுக்காக, அதுக்காக அவங்க வந்து ஒன்றுமே தெரியாதவங்க இல்லை, அவங்களுக்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஞானம் கம்மி, அவ்வளோதான். அதுக்கு அப்படி இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வந்து நீங்கள் வந்து குழம்பிக்க வேண்டியதில்லை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அப்புறம் வந்து சட்டத்திட்டங்கள் எல்லாமே வந்து குரு வேதாத்ரி மகரிஷி சொன்னதெல்லாம் கரெக்டு, அது வந்து நல்ல நார்மலான காலகட்டங்களில் பொருந்திட்டு போகும். இப்போ கலிகாலத்தில் எதுவுமே பொருந்தாது, உங்கள் வலிமை மட்டும்தான் பொருந்தும். நீங்கள் காலன் உங்கள் முன்னால் வந்து நிற்கலாம் வினைகளின் விளைவாக, ஆனால் நீங்கள் மகா காலனை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதையும் மீறி வருவீங்க. சரிங்களா? ஓரளவு விளக்கிட்டேன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். ஆனால் 48 days நோஃபேப்பில் இருந்தேன், அப்புறமா சுயின்பம் பண்ணிட்டேன். இப்போது 4 days கூட இருக்க முடியல, ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியல. ஃபேஸ்புக்லேயே யூடியூப்லேயே இப்போ எப்படியாவது ட்ரிகர் ஆகிட்டு சுயின்பம் பண்ணிடுறேன். பாடியில் ஜாயின்ஸ் எல்லாம் வீக்கான மாதிரி இருக்குது. எவ்வளோ நாள் செலிபஸை ஃபாலோ பண்ணால் பாடி ஸ்ட்ரென்த் ஆகும்னா ஃபோன் அவாய்ட் பண்ணுறேன். நைட் ஃபால் ஸ்டாப் பண்ணால் என்ன பண்ணலாம்? ஓவர் மாஸ்டர்பேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன். பெண்கள்கிட்ட பேசவே பயமாக இருக்குது, விலகி போயிடுறேன். நம்மளோட ப்ராப்ளம் பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். வேறு ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. லெக் ஜாயின்ஸ் எல்லாம் வீக் ஆகி பெயினாக இருக்கும். 48 days ஃபாலோ பண்ணுறதுக்கே எனக்கு கவரேஜ் கிடைக்க மாட்டேங்குது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. நம்முடைய உடலுக்கு வந்து ஒரு 3 முக்கியமான விஷயங்க. ஒன்று, உணவுக்காக ஓடணும். அப்புறம் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக செயல்படணும். அடுத்தது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்க செயல்பாடு, இனத்தை பெருக்குவது. இந்த 3 முக்கியமான விஷயத்துக்காக உடல் ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, சுய இன்பம் அப்படிங்கிற விஷயத்தில் சிக்கிட்டு இருக்கிறதுனால இது இனப்பெருக்க செயல்பாடுகளுக்கான ஹை ப்ரையாரிட்டியில் வந்துடுறதுனால நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்முடைய ஒட்டுமொத்த ஆற்றலும் உடல் வந்து அதுக்கே செலவு பண்ணிகிட்ருக்கோம். அப்போது ஹை ப்ரையாரிட்டிக்கு மீறிய ஒரு ப்ரையாரிட்டி உங்கள் வாழ்க்கையில் கிடையாது. பசியானால் பசியே தான் திங்கிங்கில் வந்துடும். நீங்கள் ஒரு நாள் சாப்பிடாம இருந்து பார்த்தா தெரியும். அதே மாதிரி ஒரு அச்சத்தில் இருக்கீங்க, உங்களை ஒரு சிறையில் வச்சிடறாங்க அப்படிங்கும், அந்த அச்ச உணர்வு, அந்த பாதுகாப்பற்ற தன்மையில் இருக்கீங்கன்னா அந்த உணர்வே உங்களை பிடிச்சிரும். அதே மாதிரி தான் இனப்பெருக்க செயல்பாடுகளும். உங்களை வந்து ஒரு ஹை ப்ரையாரிட்டி ஜோனில் இருக்கீங்க இப்போ இந்த சுய இன்பத்தில் இருக்கிறதுனால. நீங்கள் எப்போ 48 days பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து ஒழுக்கத்திலிருந்து கடந்து வரீங்களோ அப்போ தான் உடலே புரிஞ்சுக்கும், ஓ இவர் வந்து இப்போ இந்த அது ஹை ப்ரையாரிட்டி ஜோன்லேருந்து விடுபட்டு வந்துட்டார். அப்புறம் தான் நார்மலான விஷயங்கள், இது படிக்கலாம், அது பண்ணலாம், அது பண்ணலாங்கிற ஒரு தாட்டே, ஒரு உறுதியே கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதனால் எப்படி ஆயினும் 48 days கடந்து வந்துடுங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். அதுக்கு தான் இத்தனை வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பிரச்சனைன்னு நீங்களே சொல்கிறீங்க, மொபைல் ஃபோன் வச்சுருக்கேங்கிறீங்க. அப்போது அது உங்களுக்கு தேவையானா வச்சுக்கோங்க, தேவையில்லைனா அதை தூக்கி வீசிடுங்க. அது மேலே நீங்கள் பற்று வச்சுருக்கீங்க இல்லையா, அதுவே முக்கியமான காரணம். வாழ்க வளமுடன். பல இது பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் ஆச்சுங்களா. ஏன் பிரம்மச்சரியத்தில் இருக்கணும், ஏன் இப்படி இருக்கிறோம், ஏன் அப்படி இருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்கள், பல வீடியோஸ் இருக்குல்ல. வாழ்க வளமுடன். இன்னும் ஒரே ஒரு கேள்வி பார்த்துக்கலாங்க. கிட்டத்தட்ட 40 minutes தாண்டிடுச்சு. ஆனால் ஆடு மாடு கோழி போன்ற அப்பாவி விலங்குகளுக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். நான் பிராமணன் அல்ல, கடந்த 6 வருடங்களாக அசையும் சாப்பிடுவதை விட்டுவிட்டேன். ஆனால் கடந்த நாட்களில் நள்ளிரவு ஒரு குடும்பம் 3 ஆடுகளை கொன்றதை நேரலையில் பார்த்தேன். அவர்கள் தங்கள் மகனின் வேலை வாய்ப்புக்காக இதை செய்கிறார்கள்.
ஆனால் அந்த ஆடுகள் சத்தமிட்டு ஓடினாலும் இறக்க மனம் இல்லை. ஆனால் இந்த மக்கள் அப்பாவி ஆடுகளை பலி கொடுத்தனர். இன்று எனது அருகில் உள்ள பகுதியில் அவர்களின் ஏரியா திருவிழா காரணமாக 4 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்து சந்தையில் கன்றுக்குட்டியை வாங்கி தங்கள் கடவுள் பெயரில் பலியிட்டு அந்த இறைச்சியை 1 வாரம் உண்பதற்கும் குடிப்பதற்கும் சேமித்து வைப்பதாக கேள்விப்பட்டேன். இந்த மனித வேற்றுக்கிரக வாசிகளிடமிருந்து ஏன் கடவுள்கள் அந்த அப்பாவி விலங்குகளை பாதுகாக்கவில்லை? மனிதர்களிடமிருந்து எப்போதுதான் விடுதலை கிடைக்கும்? 1760 ராபர்ட் கிளைவ் என்பவரால் ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து இந்த மிருக வதை தொடங்கியது என்று படித்திருக்கிறேன். 30,000 பசுக்களை கொல்லும் திறன் கொண்ட முதல் இறைச்சி கூடத்தை தொடங்கினார். அந்த விலங்குகளுக்காக நான் பரிதாபப்படுகிறேன் அண்ணா. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஒரு உயிர், ஒரு ஆண், அதாவது திருமூலர் சொல்லியிருப்பாருங்க, ஒரு உயிர், அதாவது அது ஒரு அணுவாகவே இருந்தாலுமே மற்றொரு அணுவை கொல்லுவது பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் அப்படிங்கிறது அது வந்து மனிதர்கள் வந்து பல நிலைகள் இருக்காங்க, புரிஞ்சுங்களா? ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு நிலையில் இருக்காங்க. அவங்கவுங்க நிலையில் அவங்கவுங்க செய்கிறது கரெக்டாக இருக்கும், ஆச்சுங்களா? இப்போது அந்த காலத்தில் அகோரிகள் ஒன்றுமே இல்லை. சிவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காசியில் பார்த்தீங்கன்னா அகோரிகள் நிறைய இருப்பாங்க. அவங்க மனித சடலத்தை கூட வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்றத நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு உயிர் இயற்கையாக இறந்துருச்சு அப்படின்னா அந்த உடல் ஒன்று மண் சாப்பிடும், பல பூச்சிகள் சாப்பிடும். மனுஷன்தான் வந்து இந்த ஆடு மாடு இதெல்லாம் சாப்பிட்றதா நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் மனிதன் இறந்ததுக்கப்புறம் மனிதனை எத்தனை லட்சக்கணக்கான உயிரினங்கள் சாப்பிடுது, ஆச்சுங்களா? இது ஒரு உணவு சங்கிலியாகவும் இருக்குது. ஆனால் ஆன்மீக முன்னேற்றத்தில் நாம் மேலே வர இந்த மாதிரி உணவே தேவையற்ற நிலைமை வந்துடும், புரிஞ்சுதுங்களா? உணவு 3 வேளையெல்லாம் சாப்பிட முடியாது, 2 வேளை முடியாது. 1 வேளை சாப்பிட்டாலே அதிகமாக தோண ஆரம்பிச்சிடும். எப்போ? ஆன்மீக முன்னேற்றத்தில் நீங்கள் வலிமை அடைஞ்சிட்டு வரும்போது. அதுதான் ஒரே வழி, ஆச்சுங்களா? இப்போ இருக்கிற நம்ம நேரடியாக போய் அது பண்ணு இது பண்ணு அது பண்ணு நம்ம அவங்ககிட்ட சொல்லவே முடியாது. சொன்னீங்கன்னா உங்கள் மனநிலைக்கும் அவங்க மனநிலைக்கும் வித்தியாசம் அதிகம். அது எப்படி சொன்னீங்கன்னா, நீங்கள் புலிகிட்டையும் சிங்கத்துக்கிட்டையும் போய் நீ அசைவம் சாப்பிடாதேன்னு சொல்கிற மாதிரி. அது இல்லாமல் அந்த உயிரினங்களால் சர்வைவல் பண்ண முடியாது. அப்படி பழகி அப்போ நீ நம்ம என்ன பண்ணணும், அந்த உயிரினங்கள் வந்து தன்னை மேம்படுத்தி கொள்வதற்கு காலம் எடுக்கும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க, புரிஞ்சுதா? நம்மை மேம்படுத்திக்கிற வழி பாருங்கள், இறைவன் பார்த்துக்குவார். ஒருவேளை அந்த ஆடுகளும் மாடுகளும் மனிதனுக்கு பயன்படவில்லை அப்படின்னா குதிரையின் நிலை தான் அவைகளுக்கும் வந்திருக்கும், புரிஞ்சுதுங்களா? குதிரை இருக்கா பாருங்கள், வீட்டுக்கு ஒரு குதிரை 2 குதிரை வச்சுருந்த காலம் எங்கே? இப்போ ஒரு ஒரு ஊருக்கு ஒரு குதிரை இருக்கா? இல்லை, தமிழ்நாட்டில் மொத்தமாக 10 குதிரை இருக்கா? யோசிச்சு பாருங்கள், அவ்வளவு தூரம் அந்த இனமே அழிஞ்சிருச்சு, ஆச்சுங்களா? ஏன்னா மனிதனுக்கு இப்போ பயன்படுறது இல்லை. ஏன்னா நம்ம வாகனங்கள் வந்துருச்சு. மனுஷனுக்கு பயன்படாத யாழியிலிருந்து எத்தனையோ இனங்கள் அழிக்கப்பட்டுருச்சு, புரிஞ்சுதுங்களா? அப்போது மனுஷனுக்கு ஒரு பயனை கொடுத்து தன் இனத்தை விருத்தி செய்து கொள்ளும் பணியில் ஒன்றி வந்துட்டுருக்கிற ஒரு சில உயிரினங்களில் இந்த மாடும் ஆடும் நாய்கள் கோழிகள் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னா, மனுஷனுக்கு இந்த விதத்துலையாச்சும் பயன்படுதே, தன் உடலை தானம் செஞ்சாச்சும் பயன்படுதே அப்படிங்கிற லெவலில் மனுஷை விட்டு வச்சிருக்கிறேன். மனிதன் அந்த அளவுக்கு வந்து அசுரத்தன்மை மிக்கவன். எந்த அளவுக்கு அசுரத்தன்மை அவனுக்குள்ளே இருக்கோ அந்த அளவுக்கு தெய்வீகத்தன்மையும் இறைநிலைத்தன்மையும் இருக்குது, புரிஞ்சுதுங்களா? ஸோ நாம் வந்து யாரை திருத்தறதுக்காக வரல, உண்மையினோ அதை நம்ம சொல்கிறோம். அதனால் நமக்கு வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளாக சிவநிலை இறைநிலை அதிகரிச்சுட்டே வரும்போது, பிரம்மச்சரியத்தில் நீங்கள் வலிமை அடைஞ்சிட்டே வரும்போது இயல்பாக உணவின் தேவை குறையும், இயல்பாக சிவத்தன்மை அதிகரிக்கிறதுனால ஈசத்துவம் அதிகரிச்சுட்டே வர்றதுனால உயிர்களின் மீது அன்பு இயல்பாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து அதுக்கான பாதையை தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுவே ஆனால் நேரடியாக நம்ம சொல்ல முடியாது. நேரடியாக சொன்னால் பலருக்கும் பார்த்திங்கன்னா அஃபென்சிவ் ஆயிரும், ஆச்சுங்களா? ஏன் அடுத்து அவங்க மனசையும் தான் ஏன் கஷ்டப்படுத்தணும், இல்லைங்களா? இயல்புலேயே அவங்க சரியாகி வர்றது வேறு, ஆச்சுங்களா? தானாக உணர்த்தப்பட்டு சரியாகி வரும்போது அது இயல்பாகும். நம்ம புரட்சிகள் மூலமாக பண்ணும்போது அது கொஞ்ச நாளைக்கு கூட நிலைக்காது, ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட வீடியோ போட்டு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குதுங்க.
பல சகோதரர்கள் மெயில் அனுப்பிட்டு இருக்கிறாங்க, அதனால் ரொம்ப லேட் ஆகிரு பார்த்த ஒரு படம் பார்த்த மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் போதும், இன்றைய தினம் இதோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.